விஜய் டிவியோட திவ்யா திருக்குறளி வந்து இந்த கவுனை வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. நிஜமாலுமேவா? நிஜமாலுமே. அட ஆமா, இதே சேம் கவுனு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ ஷூட்டுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு போட்டோ ஷூட்டுக்கு. செம ஃப்ரில்லா இருக்கு கீழே. நம்ம வெட்டிங்க்கு வந்து டிஃப்ரெண்டா நம்ம ஏதாச்சும் வேர் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. லெகங்கா ஆகட்டும், பால் கவுன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். அதெல்லாம் நம்ம ஓனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் 10 to 20,000 அபோவ் தான் வரும். அப்படி எடுத்தாலுமே நான் வந்து நம்ம ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அடுத்த வாட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது டவுட்டு தான். அதனால தான் நாங்கள் வந்து ரெண்டல் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து ரெண்டல் எங்கள் ட்ரெஸ் வந்து 1500 அவைலபிளாக இருக்குங்க. எங்ககிட்ட 100+ வெரைட்டிஸ் இருக்குது. வெட்டிங்க்கு மட்டுமேங்க 100+ வெரைட்டிஸ் இருக்குது. எங்ககிட்ட கொரியர் வசதி இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம ஷாப் நேம் என்னன்னா லித்தாஸ் பொட்டிக் அண்ட் ரெண்டல்ஸ். நம்ம ஷாப் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாதகாப்பட்டி ஸ்ரீரங்கன் 5th ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஷாப்பில் சேலத்திலே ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் ரெண்டல் ஷாப்னா நம்ம லித்தாஸ் பொட்டிக் அண்ட் ரெண்டல்ஸ் தான். நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரைடல் வேர் வந்து நாங்கள் ரெண்டலுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு, ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், மெட்டர்னிட்டி ஷூட்டு, க்ரூம் ஆர்ட்டு, போர்ட்ஃபோலியோ, இதுக்கெலாம் வந்து நாங்கள் காஸ்ட்யூம் வந்து ரெண்டலுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து காஸ்ட்யூம் வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ, ரெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் மூலிமா உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைடல் லெகங்கா பார்க்க போகிறோம். பிரைடல் லெகங்கா இப்போ நார்மலாக வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து லெகங்கா போடணுன்ற ஆசை இருக்கும் உங்கள் வெட்டிங்க்கு. கண்டிப்பாக அப்போ வந்து 7000 மேலே தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல 7 to 10 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு நல்ல லெகங்கா. அவ்வளோ காஸ்ட் போட்டு நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது வந்து ரெண்டலுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதோட ரெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 10,500 ஷால் மாதிரி போட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட் தான் கோட். கோட் வந்து செப்பரேட் தான். நம்ம 2-in-1 எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து 50,000 to 35,000 மேல தான் இந்த மாதிரியான வொர்க் உங்களுக்கு வரும். ஃபுல்லா ஹெவி வொர்க் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க பாருங்க. இது வந்து கலர் சாய்ஸ் இருக்கா? இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. செம்மையா இருக்குங்களே. இங்க பாருங்க இந்த கிரீன். இப்போ நீங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே டெலிவரி இருக்கு, அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ எனக்கு இந்த இவ்வளவு கலர்ஸ் நான் டைரக்டா வந்து பொட்டிக்கு வந்து பாக்கலாம்.
பார்க்க முடியாதவங்க நான் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணனும் இப்படி PDF அனுப்புவீங்களா? PDF உங்களுக்கு அனுப்பிச்சிரோம். அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கனா இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எப்பறா நம்ம பாடி சைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒருத்தங்கள ஹைட்டா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க மெஷர்மென்ட் சென்ட் பண்ணிட்டீங்கனா நாங்க ஃபிட் பண்ணியே உங்களுக்கு அனுப்பிச்சிரோம். ஓ, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. 1 டே பிஃபோரே வந்து உங்க கையில இருக்கிற மாதிரி ரிசீவ் பண்ணிரோம். சூப்பர் மேம். அப்ப ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீனா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம். நிறைய இருக்கு. எடுத்து பாருங்க. இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற நியூ புதுசா நாங்க போடணும், புதுசா ட்ரை பண்ணணும். நார்மலா இப்ப லெஹங்கா போறோம், அதுக்கு பதிலா நம்ம பால் கவுன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இதுல நிறைய வொர்க் சேல்ஸ்க்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரெண்ட்க்கு வேண்டாம், எனக்கு ஓனாவே வேணும் அப்படினு சொன்னா இதெல்லாம் வந்து 20,000ங்க. ஓ, ஓனா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஓனா கூட நாங்க ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஓனாவும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் 20,000 வேணுங்கறவங்க வாங்கிக்கலாம். வேணுங்கறவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ இந்த 20,000 சொன்னீங்கல்ல, இத ரெண்ட்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த கவர்மெண்ட் 4,000 வரும். 4,000 தானா? அதுக்கு நான் ரெண்ட்க்கே எடுத்துக்கலாம். ஒரு நாள் யூஸ்ல நான் உங்ககிட்ட வந்து கொடுத்தா. அதனால தான் ஏன்னா ஒரு நாளே கோஸ் அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம்ங்கிறதுனால தான் அந்த கான்செப்ட். அந்த கான்செப்ட். சோ இதுலயே வந்து லெஹங்கால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய இருக்கு. இது எல்லாமே நீங்க சேல்ஸ்க்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து 35,000 உங்களுக்கு வரும். 35,000. எங்க அப்பா அவ்வளவு கிராண்டா இருக்கும். சோ லெஹங்கால இதோட பாதி தான் நம்ம பார்க்க முடியுது. பட் ஆனா ரெண்டுக்கு நம்ம ரொம்ப பட்ஜெட்லயே நம்ம ஈஸியா வாங்கிக்கலாம். இதுமே வந்து உங்களுக்கு 4,000 தான் வரும். 4,000 தான் வரும். லெஹங்கா வந்து ஸ்டிட்ச் பண்ணாம இப்ப வந்து நம்ம ஓனுக்கு ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லி இருக்கோம் இல்லையா? இப்ப ஓனுக்கு வந்து லெஹங்கானா எப்படி எங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி பண்ணி தருவீங்க அப்படிங்கற டவுட் இருக்கும். அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், சேல்ஸ் கோசரமே நாங்க ஸ்டிட்சே பண்ணாம வச்சிருக்கோம் லெஹங்கா. இது வந்து ஸ்டிட்ச் பண்ணாம இருக்கு. ஸ்டிட்ச் பண்ணாம தான் இருக்கு. சரி, உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணாமே கொடுத்துருங்க. நாங்க எங்க சைடுல நாங்க பாத்துக்குறோம்ங்கற உங்களுக்கு கொடுத்துறோம். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணாமே நாங்க வந்து. அடுத்து வந்து இந்த லெஹங்கா, இது வந்து ரெட்டிஷ் பிங்க் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு வெட்டிங்ல ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு சூப்பரா இது இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 45,000 மேல வந்துடும். ஏன்னா எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு பாருங்க. வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ரெண்ட்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தா இது இது 5000 ரெண்ட். 5000 தான் ரெண்ட். இப்போ இது வந்து எல்லாருக்குமே கன்வென்ட் ஆகுற மாதிரியான சைஸ்ல தான் இருக்குமா? நாம அவங்க மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபிட் பண்ணி தந்துருவோம். ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஃபிட் பண்ணி தந்துருவோம். சரி, இப்போ எனக்கு வொர்க் புடிச்சிருக்கு. பட் இந்த கலருக்கு பதிலா எனக்கு இதுல வந்து கலர் வைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய ஒரே டிசைன் வராது. ஆனா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எங்ககிட்ட. எங்க கிட்ட பிடிக்காதுன்னே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு எல்லா கலெக்ஷனுமே அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க இது பாத்தீங்கல்ல, அதே மாதிரி இது பாருங்க. இது வந்து வேற டிசைன். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பார்த்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரே மாதிரி இல்ல, நிறைய டிஃபரெண்ட் கலர். இது பாத்தீங்கன்னா ரெட், ஆரஞ்சு. இது பாருங்க, டார்க் ப்ளூ. ஓ, டார்க் ப்ளூல. டார்க் ப்ளூ. எனக்கு டார்க்கா வேணும். வயலட்டா, வயலட் ஷிம்மர். இது இது செம்மையா இருக்குங்களே. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குங்களா? எல்லாமே ஸ்டோன் இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஒயின் கலர். இந்த ஒர்க் எல்லாம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. இங்க கீழ அதெல்லாம் பாருங்க, எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க. ஹெவியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் உங்க வாங்கினா கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்? கண்டிப்பா உங்களுக்கு வந்து 35-40 மேல உங்களுக்கு வந்துரும். கண்டிப்பா அவ்வளவு வந்துரும். வெட்டிங்கா? இது வெட்டிங்க தான யூஸ் பண்ணுவாங்க. ஆ, வெட்டிங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப 30-40 வந்துரும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த லுக் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டேஜ்ல. ஆனா அது வந்து வெட்டிங்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வெட்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம வீட்லயே தான் வச்சிருக்க போறோம். ஆனா இது வந்து 40 க்கு போறதுக்கு நம்ம ரெண்ட்க்கு எடுத்துட்டோம்னா எவ்வளவு வரும்? ரெண்ட்க்கு எடுத்தோம்னா உங்களுக்கு 3000. இதெல்லாம் வந்து 3500 தான் ரெண்ட். அவ்வளவுதான் முகம். அவ்வளவுதான் உங்களுக்கு ரெண்ட். கல்யாண செலவு பாதி மிச்சம் பண்ணிரலாம் போல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ ஷூட்டுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. போட்டோ ஷூட்டுக்கு செம ஃப்ரில்லா இருக்கு. கீழ நல்லா பஃப்னு நம்ம நல்லா எதிர்பார்க்கணும். டிஃப்ரெண்டா நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம போட்டோ ஷூட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஃபுல்லா ஃபிளார். இது வந்து எப்படின்னா நீங்க ஃபிளார் இல்லாமயும் போட்டுக்கலாம். இது தனி. இது இல்லாமயும் கவுன் மாதிரியும் போட்டுக்கலாம். ஓ, அப்படியும் போட்டுக்கலாம். ஃபிளார் மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். சூப்பர். இப்போ இதெல்லாம் வந்து ரெண்ட் என்ன ரேட் வருது மேம்? இது வந்து ரெண்ட் வந்து உங்களுக்கு 3500. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ரெண்ட். அட, ஒரு நாள் ஆசைக்காவது இத வாடகைக்கு வாங்கி போட்டு பாத்துறோம். கண்டிப்பா உங்க உங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டா அத போஸ்ட் வெட்டிங் ஷூட்டா அதுக்கெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல வரும். பாருங்க, ஃபுல்லா ஃப்ரில் வச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஃப்ரில் வச்சு லேயர் லேயரா. இதோட ரெண்ட் வந்து உங்களுக்கு 4000. அடுத்து பாருங்க, இது வந்து ரொம்ப ஹெவியா சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்படியே ஃப்ளார் மாதிரி, அப்படியே பூ மாதிரியே இருக்கும். நீங்க போட்டீங்கன்னா அதான் அந்த பொம்மை போட்டுட்டு இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்கும். நீங்க போட்டா இதெல்லாம் பாருங்க. சோ இதெல்லாம் ஹெவி வெயிட்டா இருக்கும். ஒருவேளை ஆமா ஹெவியா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரைஸ் வருது. இது ஓனா நீங்க வாங்க முடியாது. அதனாலதான் இது வந்து ரெண்டல் உங்களுக்கு. இதுமே ரெண்டுக்கு இருக்கு. இது பாருங்க, இது ஒரு வெரைட்டி. இது வந்து சிம்பிளா நல்லா பஃபியா இருக்கும் பாருங்க. சூப்பர். இது பாருங்க லைட் கலர்ல. அடுத்து பாருங்க ஆனியன் பிங்கா. சார் உங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கு மேம்.
ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது 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 பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் டைப். உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல கேட்கறவங்க, போட்டோ ஷூட் பண்றவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்களாம் வந்து எனக்கு வெஸ்டர்ன் லுக்கு தரணுங்கும் போது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாமே எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, எல்லாமே இருக்கு எங்க கிட்ட. நம்ம கிட்ட எல்லாமே, எல்லா கலர் எல்லா மாதிரியான வெரைட்டிஸுமே இருக்கு பாருங்க. ஸ்லீவ்லெஸ் டாப் சூப்பரா இருக்கு. அப்படின்னா எப்படி டைம், 24 hours டைம்ங்களா இல்ல 3 days எங்களுக்கு கணக்கு, பர் டே தான், 3 நாள் கணக்கு. இன்னைக்கு நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷன்னா முத நாள் வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு நாளை நாளைக்கு வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிரலாம் நீங்க. 3 days கணக்கு. ஆனா சார்ஜ் வந்து 1 days கான சார்ஜ் தான். சார்ஜ் வந்து 1 day சார்ஜ் தான் எங்களுக்கு. நாங்க வந்து தரது 3 days க்கு, உங்களுக்கு 1 day சார்ஜ். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாளே நம்ம வாங்கிரலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளுக்குள்ள உங்களுக்கு கிட்ட கொடுத்துறணும். ஆ கொடுத்துறலாம். சூப்பர் மேம். இதெல்லாம் பாருங்க, ஒயிட் கோன்ஸா. அடடடா செமையா இருக்கு. கிறிஸ்டினா அவங்க வந்து ஃபீல் பண்ண கூடாது. எங்களுக்கு மட்டும் ஏங்க ரெண்டலுக்கு நீங்க வைக்கலன்னு கேட்க கூடாது. அதனால அவங்களுக்கோசரமே வந்து அவங்க வெட்டிங் கோசரம் டிஃபரண்டா நம்ம ட்ரை பண்ணலாமே எல்லாத்துலயுமே. இதெல்லாம் பாருங்க, பஃப் ஸ்லீவ் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவங்கள டார்கெட் பண்ணி ஒயிட்ல நிறைய அவங்களுக்கோசரம். அடுத்து பாருங்க, இது வந்து ட்ரையல். ட்ரையல் எல்லாமே வந்து நெட்ல, எல்லாமே வந்து நெட்ல. இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்ல. எனக்கு நெட்ல வேணும் அப்படின்னு நினைச்சா வெஸ்டர்ன் டைப்ல, வெஸ்டர்ன் டைப்ல கிறிஸ்டினா அவங்களுக்கோசரமே இந்த கான்செப்ட். அதுக்கு அப்புறம் பாருங்க, இது வந்து ஷார்ட் ஸ்லீவ். ஓ ஸ்லீவ்லெஸ், ஷார்ட் ஸ்லீவ். இதெல்லாம் வந்து ஒயிட் வர, ஒயிட் கான்செப்ட்ல வந்து எவ்வளவு ரெண்டுக்கு வருது? இது இது வந்து உங்களுக்கு 2000 வரும். 2000 போதனா? 2000 தான். நீங்க வெட்டிங்க்கு போட்டு கொடுத்தறலாம், மேக்கப் ஆர்டிஸ்டோட ஷூட் எல்லாத்துக்குமே நீங்க வந்து போட்டு. சீரியல் ஆக்டரே வந்து நம்ம கிட்ட ரெண்டுக்கு எடுத்துருக்காங்க. ஃபுல்லா மிரர் வர்க் பாருங்க, எல்லோ கலர்ல ஃபுல்லா மிரர் வர்க்கா பால் கவுன். இது வந்து யார் ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா, விஜய் டிவியோட திவ்யா திருக்குறளி வந்து இந்த கவுனை வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. நிஜமாலுமே இங்க பாருங்க, எங்க காட்டுங்க. அட ஆமா, இதே சேம் கவுனு. ஸோ ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. ஆமாம், இது இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து இவங்க எங்க நம்ம கிட்ட தான் வந்து ரெண்டுக்கு எடுப்பாங்க. பரவாயில்லையா, இது ரெண்டுக்கு எவ்வளோ வருது? இது ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு 3500 வருது. அவ்வளோதான், அவ்வளோதான். நீங்கள் பாருங்க எப்படி இருக்குது. இதெல்லாம் இந்த பார்ட்டி வேர்ஸ், பார்ட்டிக்கு வந்து நீங்க போடலாம். இதெல்லாம் இதெல்லாமே பார்ட்டி, பார்ட்டி வேர். இது வந்து லெங்கா மட்டும் இல்ல, பார்ட்டி வேர்ஸ், பார்ட்டி வேர்ஸ்மே இங்க அவேலபிள். நான் சொன்னேன் எல்லாமே எங்க கிட்ட அவேலபிளா இருக்குங்க. இல்லனே எதுவுமே சொல்ல முடியாது, எந்த கலெக்ஷனும் இல்லன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து மெட்டர்னிட்டி வேர்ஸ், பர்த்டே பார்ட்டிக்கும் போடலாம். மெட்டர்னிட்டி வேர்ஸா, இதெல்லாம் பாருங்க. இதுவுமே வந்து திவ்யா திருக்குறளி போட்டிருக்காங்க. நிஜமாவே போட்டிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து இங்க இருந்து நாங்க காஸ்டியூம் வந்து ப்ரொவைட் பண்றோம். அவங்க சென்னையில பெங்களூர்ல எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து இங்க இருந்து அவங்களுக்கு காஸ்டியூம் சென்ட் பண்ணிடுவோம். ஆமா, நிறைய சீரியலுக்கு வந்து இப்ப எங்க காஸ்டியூம் தான் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஹெவி பால் கவுன்ஸ். இங்க பாருங்க இவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு, எப்படி இருக்குன்ட்டு. என்னங்க இது, கீழே நல்ல ஹெவியா இருக்கு. இது தூக்கிட்டு நடக்க முடியாதுங்க, அவ்வளோ அவ்வளோ ஹெவியா இருக்கு. ஆனா எனக்கு இந்த மாதிரி ஹெவியா வேணும்னு நினைக்கிறவங்க, டிஃப்ரெண்டா நம்ம ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. இப்ப கப்பிள்ஸ் எல்லாம் இப்ப எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்றாங்க போட்டோ ஷூட்டுக்கு. அப்ப வந்து இந்த மாதிரி வேறதா நல்லா இருக்கும். நம்ம நார்மலா எப்பயும் போல போற மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன்ல ஸ்லீவ்லெஸ்ஸாவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ்லெஸ்ஸா கேக்குறவங்களுக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க இதுலயே வந்து கலர் ஸ்லீவ் டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெண்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீங்க ரெண்டுக்கு எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து 2000 வரும். 1500 2000 வரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வரும். பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. செம்மையா இருக்கு ஃபுல்லா. ஒரு பக்கம் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வரும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வரும். கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டோ ஷூட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி. பின்னாடி வந்து ட்ரையல் வந்து உங்களுக்கு பெருசா ரெண்டு பேருக்கு எல்லா சைஸுக்குமே வந்து இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து நாங்க லூப் வச்சிருப்போம்,
அந்த லூப் வந்து என்னன்னா எல்லா பாடிக்கு வந்து ஃபிட் ஆகுற மாதிரி அந்த லூப் ஆமா. ஏன்னா யாருமே வந்து நம்மளால இது போட முடியலையே நினைக்க கூடாது இல்லைங்களா, அதனால பின்னாடி வந்து எல்லாத்துக்குமே வந்து அங்க லூப் வச்சுதான். இதுல கலர்ஸ் இதெல்லாம் வெரைட்டி இருக்குங்கண்ணா இருக்கு. மெட்டர்னிட்டி ஷூட் வேற தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஆஃப் ஸ்லீவ், இன்னொரு பக்கம் வந்து ஃபுல் ஸ்லீவ். இங்க வந்து ரோஸ் வச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. அடுத்து இதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இங்க பாருங்க பிளாக், ஓ இதுலயேவா, இதுலயே வந்து சூப்பர். அப்புறம் பாருங்க என்னடா இது இவ்வளவு ஒல்லியா இருக்கு, எப்படா பிரெக்னண்டா இருக்கிறவங்க போடுவாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் எல்லாத்துலயும் வந்து லூப் வச்சிருக்கோம், எல்லாருமே வந்து போட்டுக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் பிரெக்னன்ட் ஷூட் கூட எடுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிதான். இங்க பாருங்க இது வந்து க்ளோஸ் நெக், இது வந்து மல்டி கலர், டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு மல்டி கலர். இன்னொரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே வந்து மேல வந்து பொட்டிக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இது எல்லாமே நாங்க இங்க ஸ்டிச் பண்ணதான். நீங்க ஓனா கேட்டாலுமே இதே மாதிரி நாங்க செஞ்சிருவோம். இந்த டிசைன்ல எல்லாமே இந்த ஃப்ளார் டிசைன், இந்த ஃப்ரில், இங்க இருக்குறது இந்த ரோஸ், இது போட் நெக், இது இதெல்லாம் பாருங்க. இந்த ரோஸ் வச்சது எல்லாமே இங்க நாங்க ஸ்டிட்ச் பண்ணதுதான். சில்க் லெஹங்கா இதெல்லாம் வந்து ஆஃப் சாரின்னு சொல்வோம். அங்க பார்த்ததுக்கு இங்க பார்த்ததும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்க இங்கே மேல கஸ்டமைஸ் பண்ணதுதான். இதெல்லாம் வந்து சாரீ, சாரியை தான் வந்து நாங்க அப்படியே ஆஃப் சாரியா உங்களுக்கு மாத்தி இருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வேணும், இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுலயும் வெரைட்டி நிறைய இருக்கு. இங்க பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா தான் இருக்கு. இப்ப இருக்கிற கலம்கரி டிசைன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க. இப்ப இருக்கிற டிசைன்ஸ் இப்ப இருக்கிற கலம்கரி. சோ இந்த மாதிரி லெஹங்கா எல்லாம் ரெண்டு எடுக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து 1500 ஆஃப் சாரி. இதுக்கு பேர் வந்து ஆஃப் சாரி 1500. இங்க இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு 1500 தான், அவ்வளவுதான். இங்க பாருங்க இந்தோ வெஸ்டர்ன், இந்தோ வெஸ்டர்ன், ஷர்வானி, இதெல்லாம் ஷர்வானி, ஷர்வானி இந்தோ வெஸ்டர்ன் சொல்லலாம், நம்ம ஷர்வானின்னு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. இதெல்லாம் ரெண்ட்க்கு என்ன எவ்வளவு வரும்? ரெண்ட்க்கு வந்து உங்களுக்கு 2500 வரும். 2500 வரும். இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க ஷர்வானி சூட். அப்பனா நான் ஒரு கப்பிள்ஸா வரேன்னு வச்சுக்கோங்களே, இங்க என்ன ஜோடியா வந்து ரெண்டு பேருமே வந்து இங்க வர மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பேரா தான் வருவாங்க. வந்து ரெண்டு பேருக்குமே வந்து மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி கோல்டுக்கு வந்து நம்ம ரெட் போடலாம். நம்ம கிட்ட இருக்க ரெட் கலர் லெஹங்கா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அப்படியே கப்பிள்ஸா செட்டா இல்லண்ணா எனக்கு வேண்டாம், நான் கான்ட்ராஸ்டா ட்ரை பண்றேன் அப்படின்னா கான்ட்ராஸ்டாவும் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ நமக்கு எப்படி நம்ம கிட்ட இருக்க வயலட் கவுன் நம்மளுக்கு எப்படியோ அதுதான். ப்ளூ கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த டிசைன் அதெல்லாம் பாருங்க, எம்ப்ராய்டரி போட்டது. நார்மலா நீங்க இந்தோ வெஸ்டர்ன் போறதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப மென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி, ஃப்ரீ சைஸா இல்ல சைஸ் இருக்கா? இல்ல சைஸ் எல்லா சைஸுக்குமே வந்து எங்க கிட்ட இப்ப என்னோட சைஸுக்கு இதா வேணும் பர்டிகுலரா வேணும். இப்ப பர்டிகுலரா உங்களுக்கு 38 வேணும்னா இருக்கு 38 சைஸ். சூப்பர், பரவாயில்லை. அதுக்குமே இருக்கு. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பர் ராயல் லுக். இங்க எல்லாம் ப்ளைனாவும் இங்க எல்லாம் பட்டன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இங்க பாருங்க செமையா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஓனா எடுக்கணும் அப்படினா பெரிய பட்ஜெட். இதெல்லாம் வந்து பிராண்டட், உங்களுக்கு வந்து நார்மலா நீங்க வாங்குறது அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் வந்து பிராண்டட் கிளாத் எல்லாமே பிராண்டட். சோ பிளேசர், பிளேசருமே இருக்கு, ஷர்வானியுமே இருக்கு. நம்ம போடுறது தாங்க. இப்ப எனக்கு ஷர்வானி பிளேசர் ரெண்டுமே ஒரே ரெண்டு தான், ரெண்டுமே ஒரே ரெண்டு தான். இப்ப அது இது ஒரே ரெண்டு தான் உங்களுக்கு. இப்ப நீங்க தனியா எனக்கு பிளேசர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க பிளேசர் மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு உள்ள எதுவும் வேண்டாம், செமி கோட் எல்லாம் எனக்கு வேண்டாம், பிளேசர் அது மட்டுமே நீங்க எடுத்துக்கலாம். அது 1500 அவ்வளவுதான். ஃபுல் செட் வந்து உங்களுக்கு 2500, பிளேசர் மட்டும் உங்களுக்கு 1500 பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க எங்க கிட்ட இருக்கிறதுலயே இதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கவுன். இதுல நீ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுவல்ஸுமே எங்க கிட்ட ரெண்டுக்கு அவைலபிளா இருக்குங்க. இந்த ஜுவல் எல்லாமே இப்ப நீங்க கப்புள்ஸா வரீங்க அப்படின்னா ஜுவல் முதல் கொண்டு எல்லாமே நீங்க வந்து ரெண்டுக்கு அவைலபிளா இது பண்ணிக்கலாம், செட்டா எடுத்துக்கலாம். மென்ஸுக்குமே வந்து ஜுவல்லா அவைலபிளா இருக்கு. சோ அவங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ், அவங்களுக்கு தேவையான ஜுவல் அவைலபிளா இருக்கு. கப்பிள் செட் அப்படினா இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க வரீங்க நீங்க ஒண்ணு பண்ண போறது இல்ல. இங்க வரீங்க கப்பிள்ஸா உங்களுக்கு லெஹங்கா வேணுமா, பால் கவுன் வேணுமா, எந்த மாதிரி வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிளேசர், ஷர்வானி சூஸ் பண்ணிட்டு அப்படியே ஜுவல் போய் ஜுவல் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொத்த பர்ச்சேஸையும் இங்கே நீங்க முடிச்சுக்கலாம். ஜுவல்லரி செக்ஷன்ல இருக்கும். ஜுவல்லரியுமே வந்து நாங்க ரெண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க பிரைட் அங்க ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்க அப்படியே இங்க வந்து ஜுவல்ஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சைட் பாருங்க, இதெல்லாம் வந்து சோக்கர்.
மேல பாருங்க, அதெல்லாம் வந்து குந்தன் செட்னு சொல்லுவாங்க. எவ்வளவு டிசைன், எவ்வளவு யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் வந்து காப்பர் கோல்டு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப இருக்கிற நியூ கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே டிரஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்சபிளா எடுத்துக்கலாம். டிரஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. சில்வர் எந்த லகங்காக்காகட்டும், பால் கவுன் ஆகட்டும், நீங்க உங்க சாரி முகூர்த்தம் லுக், முகூர்த்தமுக்கு எல்லாம் இந்த மாதிரி நீங்க கோல்டு செட் போடலாம். அதெல்லாம் ஏடி செட், சோக்கர், இதெல்லாம் கோல்டு செட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கிரீன் பீட்ஸ் வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ரெண்டுக்குன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு வரும்? ரெண்டுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 500 இருக்கு. 500 ஸ்டார்டிங் இருக்கு. மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டா உங்களுக்கு ஹெவியா கூட இருக்கும் போல. எல்லாம் ஹெவியா. நீங்க காலையில முகூர்த்தமுக்கு பிரைட் ஸ்மைடு இல்ல எனக்கு சிம்பிளா வேணுங்க, நான் பொண்ணு கூட தான் இருக்கேன், எனக்கு சிம்பிளா வேணும்னாலும் அவங்களுக்குமே ஒரு சிங்கிள் பீஸ்னாலுமே வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கு நாங்க தந்துருக்கோம். சிங்கிள் பீஸ், இப்ப எனக்கு இந்த தோடு பிடிச்சிருக்குங்க, எனக்கு இது மட்டும் வேணும், அது ரெண்டல். ஒரு ஆரம் பிடிச்சிருக்குங்க, அது மட்டும் எனக்கு வேணுங்க, அது மட்டும் பாருங்க. நார்மல் பிளவுஸ்ல இருந்து பேட்டர்ன் பிளவுஸ் வரைக்கும் எல்லாமே வந்து இங்க நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இப்ப நீங்க வந்து ஒரு போட்டோ எங்களுக்கு காமிக்கிறீங்க, இந்த போட்டோல இருக்கிற மாதிரி எனக்கு டிரஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரணுங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதே மாதிரியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நாங்களே மெட்டீரியல் எடுத்து நாங்களே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இப்ப இதெல்லாம் பாருங்க, இங்க நாங்க ஸ்டிச் பண்ணதுதான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. ஒர்க் பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கும், நீட்டா இருக்கும். இப்ப நீங்க நார்மலா வந்து அளவு பிளவுஸ் எடுத்து நீங்க ஸ்டிச் பண்றதுக்கும் இங்க நீங்க ஸ்டிச் பண்றதுக்கும் நிறையவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா எங்களோட கட்டிங்கே வேற, எங்களோட மெத்தடே வந்து வேற. அவங்களோட அளவு பிளவுஸ் வச்சுலாம் நாங்க எடுக்க மாட்டோம். அவங்களோட ஓன் மெஷர்மெண்ட் அதை எடுத்து அப்படியே நாங்க ஃபிட் பண்ணி தரோம். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கும். அந்த அளவு பிளவுஸ் இல்லாம நம்ம ஓன் மெஷர்மெண்ட்ல ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப நீட்டா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்ற ஃபினிஷிங் உங்களுக்கு. இது நீங்களே தான் ஸ்டிச் பண்ணது? இது எல்லாமே நாங்க ஸ்டிச் பண்ணதுதான். வர்க் ஆரி வர்க்குமே வந்து நாங்க இங்க போறோம். இது எல்லாமே நாங்க இங்க போட்ட வர்க் தான். இது இது வந்து டைரக்டா வந்தா நீங்க ஓன் மெஷர்மென்ட் எடுத்துக்குவீங்க. எனக்கு லாங்ல இருக்கற நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அளவு ப்ளவுஸ் உங்களோட மெஷர்மென்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா சூப்பரா ஃபிட் பண்ணி தந்தறலாம். இங்க பாருங்க இதெல்லாம் இங்க வந்து நாங்க ஆரி வர்க்குமே போட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரோம். இங்க இல்ல அப்படின்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஓ, நீங்க எல்லாம் எல்லாமே இங்க இருக்கு. இப்ப ஆரி ஒர்க் பிளவுஸ் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன்ல எனக்கு பிளவுஸ் வேணும்னாலும் அப்படியே நம்ம இந்த டிசைன் அதே மாதிரியே நம்ம ஒர்க் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து ரெண்டுக்கு நாங்க தந்துட்டு இருக்கோம் பாருங்க. பிளவுஸ் ரெண்டுக்குன்னா உங்களுக்கு வந்து 300 இருந்தே ஸ்டார்ட் இருக்கு. ஆரி ஒர்க் நம்ம அவ்வளவு ஹெவியா ஒர்க் போட்டு நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அவ்வளவு ஹெவியா போட்டு ஒன் டே ஒரு நாளைக்குனாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டுக்கு இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு வர்க், எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஹெவி வர்க் இருக்கு. இப்ப நீங்க நார்மலா ஒரு பிளவுஸ் தைக்கணுங்க நானு அப்படி சொன்னா நீங்க அப்படி நார்மலா எனக்கு வந்து சுடிதார் தைக்க தெரியுங்க, பிளவுஸ் தைக்க தெரியாதுங்க, பிளவுஸ் மட்டும்னாலும் உங்களுக்கு சொல்லி தருவோம். இல்லைங்க நான் ஒரு கடை வைக்கணுங்க, நானும் இந்த மாதிரி ஒரு பொட்டிக் ஷாப்பா ஓபன் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே வந்து ஃபுல்லா நீங்க கோர்ஸா எடுத்துட்டு நீங்க இங்கே படிக்கலாம். இல்லைங்க நான் வெளியே போகல கடை வைக்கல அப்படின்னாலும் இங்கேயே வந்து நாங்களே வந்து வேலைக்கு ஆள் எடுத்துப்போம். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் கோச் இருக்கு, ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இருக்கு. ஸோ கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஷாப் வைக்கலாம் உங்ககிட்டயே வேலை இருக்கு. எங்ககிட்டயே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலத்துல இருந்தா அப்படின்னா நேராக பொட்டிக்கு வரலாம். ஸோ டைரக்ட் டீலிங் தான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்குறேன், அட்லீஸ்ட் மதுரையில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், இல்லை சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி மேம் இதை வந்து ஆர்டர் போடுறது?
இப்போது வந்து அதுக்கு தான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணியோ இல்லை நான் மெசேஜோ நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லையா எனக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் வேணும், இல்லை லெகங்கா வேணும், நாங்கள் உங்களுக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுவோம். அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 days நீங்கள் என்ன லாங்கில் இருக்கீங்க, ஒரு 1 weekோ இல்லை 3 days பிஃபோரோ எங்களுக்கு வந்து சொன்னால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ண முடியும். இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கு நாங்கள் கையில் இருக்கிற மாதிரி பண்ணிடுவோம், கொரியர் பண்ணிடுவோம். முடிஞ்சது உடனே நீங்க அடுத்த நாள் வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிரலாம். ரிட்டர்ன் பண்ணிரலாம். சோ என்ன இவ்வளவு தான் ப்ரோசிஜர் வேற எல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாவே நம்ம ரொம்ப ஈஸியா தான். சோ வந்து நீங்க வந்து பிளவுஸ்ல இருந்து காட்டன் எல்லா டிரஸ்மே வந்து ரெண்டல் இருக்கு. ரெண்டல் இருக்கு. இப்போ எப்பறம் நம்ம அவ்வளவு தூரம் இருக்கோம் எப்படி இது நடக்கும்? இல்ல கண்டிப்பா இவ்வளவு தூரமா இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து நீங்க ரெண்ட்க்கு காஸ்டியூம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கஸ்டம் ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரி.